Hello children, today we are going to see the next topic in chapter 18, electronic data interchange. In short, we call it as EDI. Okay, va? So, adhu vandu enna na EDI types. Adha pathi dhaan innikku paaka porom. Okay, what do you mean by EDI first of all? Electronic data interchange. Adhavadhu, electronically, adha through computers or through mobiles or ungalde business documents, safe and secure, business documents na enna? Vouchers, invoices, bills, agreements, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சேஃப் அண்ட் செக்யூரா எலக்ட்ரானிக் மீடியம் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது தான் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். அந்த EDI நிறைய டைப்ஸ் இருக்கு. டைரக்ட் EDI, EDI via WAN, EDI via FTP, VPN, also, and web EDI, mobile EDI னு 5 டைப்ஸ் இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் EDI னா என்னன்னு பாப்போம். டைரக்ட் EDI-னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது அந்த ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும். ஓகே, டைரக்ட் நெட்ஒர்க் இருக்கும். அந்த செல்லரோடைய கம்ப்யூட்டருக்கும் ரிசீவரோட கம்ப்யூட்டருக்கும் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட கம்ப்யூட்டர்ஸ்க்கும் டைரக்டாக வயர் மூலியமாகவோ இல்லை சேட்டலைட் மூலியமாகவோ டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த டைரக்ட் கனெக்ஷன் மூலியமாக அந்த டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் டைரக்ட் EDI. ஓகே, நெக்ஸ்ட் வந்து EDI via WAN. இங்க WAN-ன்றது என்னன்னா வேல்யூ ஆடட் நெட்ஒர்க். வேல்யூ ஆடட் நெட்ஒர்க், அதாவது என்னன்னா சில பேர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு நெட்ஒர்க் போடுற அளவுக்கு காஸ்ட் இருக்காது. பெரிய பிக் கம்பெனிஸ்க்கு வேணா இருக்கலாம், சில ஸ்மால் பிஸ்னஸஸ்க்குலாம் அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு நெட்ஒர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ற அளவுக்கு அந்த நெட்ஒர்க் கேபிள் எல்லாம் வாங்கி போடுற அளவுக்கு நிறைய காஸ்ட் இருக்காது. ஸோ வாட் தே வில் டூ இஸ் தே வில் யூஸ் த தேர்ட் பார்ட்டி நெட்ஒர்க்ஸ். அந்த தேர்ட் பார்ட்டி நெட்ஒர்க்ஸ் தான் வேல்யூ ஆடட் நெட்ஒர்க். அவங்க வந்து பிஸ்னஸ் கம்பெனி. இவங்க ஆக்சுவலி என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த அந்த மாதிரி ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் இன்டர்மீடியட்டாக ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது, அவங்ககிட்டேருந்து வாங்கி இவங்ககிட்ட கொடுக்கறது, அந்த வேலை மட்டும்தான் பார்ப்பாங்க. இவங்க வந்து அந்த காசு செலவு பண்ணி அந்த நெட்ஒர்க் எல்லாம், அதாவது அந்த கேபிள்ஸ் எல்லாம் வாங்கி நெட்ஒர்க் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பர்சன் வச்சுக்கோங்க, என் பார்ட்னரும் அதே மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பர்சன். ஸோ இப்போ எங்கள் ரெண்டு பேரால அவ்வளோ வந்து க்ளோஸ் கணக்கில் செலவு பண்ணி நெட்ஒர்க் எங்களுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு தேர்ட் பார்ட்டி நெட்ஒர்க், அதாவது வேல்யூ ஆடட் நெட்ஒர்க் கிட்ட போவோம். அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு டாக்குமெண்ட்டை என் பார்ட்னருக்கு அனுப்பணும்னா அந்த டாக்குமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க வந்து தே வில் டேக் கேர் ஆஃப் சென்டிங் இட் டு மை பார்ட்னர் சேஃப்லி அண்ட் செக்யூர்லி, ஃபார் தட் தே வில் சார்ஜ் சம்திங். ஸோ தட் இஸ் வேல்யூ ஆடட் நெட்ஒர்க், EDI via வேல்யூ ஆடட் நெட்ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் EDI via FTP ஆர் VPN ஆர் SFTP, FTPS, அதாவது என்னென்னா இந்த EDI டாக்குமெண்ட்ஸை இன்டர்நெட் மூலயமா, இன்டர்நெட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் மூலயமா FTPன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன்ல நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, HTTP, HTTPS, FTP. FTPனா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் மூலயமா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி ஓகே டாக்குமெண்ட்ஸை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு, அதாவது ஒரு பார்ட்னர்க்குலேருந்து இன்னொரு பார்ட்னருக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா VPN, VPN உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வெரி ப்ரைவேட் நெட்ஒர்க். உங்களுடைய கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இல்லை கேம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லை, சீக்ரெட்டான கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளாட்னோன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் யூஸ் VPN-னும் வெரி ப்ரைவேட் நெட்ஒர்க். ஓகே, அந்த நெட்ஒர்க் அதெல்லாம் அதுக்கெல்லாம் இருந்தே இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் பேஸாக இருக்கணும். அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் மூலயமா ஒன்லி நீங்கள் FTP மூலியமாகவோ இல்லைனா VPN மூலியமாகவோ இல்லை SFTP, SFTPன்றது FTPயோட ஒரு வெர்ஷன், ஃபுல் ஃபார்மில் SSH FTPன்னு சொல்லுவோம். இது வந்து FTP SSL-னு சொல்லுவோம். த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் FTP, SFTP அண்ட் FTPS, அந்த சென்ட் பண்ணுற முறையில். ஓகே, ஸோ இந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ் மூலயமா, இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் மூலயமா, இன்டர்நெட் மூலயமா அனுப்புறதுக்கு பேர் தான் என்னது EDI via FTP VPN. நெக்ஸ்ட் வந்து வெப் EDI. வெப் EDI-னா என்னென்னா வெப்சைட்ஸ் இருக்கும், சில டெடிக்கேட்டட் வெப்சைட்ஸ்ன்னு இருக்கும். அந்த வெப்சைட்ஸ்க்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை, அதாவது அந்த பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அதை என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பார்ட்னர் வந்து அதே வெப்சைட்குள்ளே போய் லாகின் பண்ணி தே கேன் டவுன்லோட் தட் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ தட் இஸ் வெப் EDI. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து மொபைல் இடி. மொபைல் இடின்னா அந்த வெப்சைட்ஸ் நீங்க கம்ப்யூட்டர் மூலமா பண்ணீங்கன்னா வெப் இடி. அதே நீங்க மொபைல் போன் மூலமா அனுப்பிச்சீங்கன்னா, ஒரு ஆப் மூலமா அனுப்பிச்சீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மொபைல் இடி. ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இடி. இட் மைட் கம் இன் 3 months. ஓகே சில்ட்ரன், அட்வான்டேஜஸ் ஆஃப் இடிஐ பத்தி பார்க்க போறோம் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து இடிஐ வாஸ் டெவலப் டு சால்வ் த பேப்பர்-பேஸ்ட் ட்ரான்சாக்ஷன். இந்த பேப்பர்-பேஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஒரு கான்செப்ட் தான் இந்த இடிஐ. அதாவது பேப்பர்-பேஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் என்ன இருக்கும், அது வந்து சப்போஸ் ரெண்டு பார்ட்னர்ஸ் வேறு வேறு ஊரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் போய் சேர்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது நடுவில் காணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்புறம் வந்து என்னது ரெஸ்பான்ஸ் டைம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பேப்பர் பேஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் இருந்த ப்ராப்ளம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உண்டாக்குனது தான் இடிஐ கான்செப்ட். ஓகே, ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, இட் ஆஃபர்ஸ் அ கம்பெனி கிரேட்டர் கண்ட்ரோல் ஓவர் சப்ளை செயின். இந்த சப்ளை செயின் வந்து என்னன்னா, இப்போ அந்த ஷிப்மெண்ட் எந்த இடத்துல இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, எப்போ வந்து சேரும், இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், ஏன் டிலே ஆகுது அப்படின்றது ஃபுல்லாக உங்களால் கண்ட்ரோல் பண்ணி செக் பண்ண முடியும். அதுதான், ஏன்னா எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டடுன்றதுனால. இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரமோட்ஸ் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் என்னாகுது அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து இட் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு ஷிப்மெண்ட் அதிகமாக நடக்கும்போது லாபம் சீக்கிரமாக கிடைக்கும், லாபம் சீக்கிரமாக கிடைக்கும்போது அவங்க தேல் இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவிங் சர்வீசஸ் டு த யூசர்ஸ். ஸோ யூசர்ஸ்க்கு வந்து ஈஸி சர்வீசஸ், அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் தெரியணுமோ அது டக்குன்னு அவங்க அந்த கம்ப்யூட்டரை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்க்ரீஸிங் ப்ரொடக்டிவிட்டி ஏற்கனவே பார்த்தோம், மினிமைசிங் எரர்ஸ். ஸோ இந்த பேப்பர் பேஸில் வந்து டைப்பிங் எரர்ஸோ இல்லைன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் எதுனா நிறைய வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக இருக்கிறதுனால அது வந்து எரர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லாஷிங் ரெஸ்பான்ஸ் டைம். அதாவது அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து சேர்ந்துருச்சா, இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சா அப்படின்ற அந்த ரெஸ்பான்ஸ் டைமுக்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா ஃபுல்லி இன்டர்நெட் மூலமா நடக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஆட்டோமேஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனால இட் இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கட்டிங் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால, ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த நெட்ஒர்க் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகுமே தவிர, அதுவும் நீங்கள் வேல்யூ ஆடட் நெட்ஒர்க்ஸ் மூலியமாக பண்ணிங்கன்னா அந்த காஸ்ட் கூட உங்களுக்கு கம்மியாகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், வந்துட்டு உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும், ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸை வித் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸோ இல்லை வெரி ஃபாஸ்ட்டாகவோ நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு அனுப்ப முடியும் வித் வெரி லெஸ் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தட் டு சேஃப் அண்ட் செக்யூர்லி இன்டெகிரேட்டிங் ஆல் பார்ட்னர்ஸ். ஸோ உலகத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு இன்டெகிரேட் குரூப் தெம் டுகெதர் யூசிங் திஸ். அப்புறம் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ப்ராசஸ் ஸ்டேட்டஸ். ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஈஸியாக அப்பப்போ கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆப்டிமைசிங் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். இதுதான் வந்து என்னென்னா, ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்னால் என்னென்னா, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ரேஷியோஸ்லாம் நீங்கள் அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்பீங்கல்ல, ரேஷியோ அனாலிசிஸில் நிறைய ரேஷியோஸ் படிச்சிருப்பீங்க. அந்த ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பை கம்மி பண்ணும். ஸோ எல்லா ஃபினான்ஷியல் ரேஷியோஸும் ஆப்டிமைஸ். ஆப்டிமைஸ்னால் என்னது, ஃபுல் யூஸ் பண்ணும். ஓகே, அந்த கேப்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும். Got it, children? So these are the advantages of EDI. Thank you, children. The next topic that we are going to see in this chapter is EDI layers, which is again a very important 2 marks or 3 marks. Okay, so 4 layers are there: semantic layer, standard transport layer, transport layer, and then physical layer. Okay, children, standard translation layer this is. Okay, அதாவது என்ன அப்படின்னா, இந்த இடிஐலேயே வந்து இது வந்து ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி தானே, இது செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் ஹஸ் டு பி ஃபாலோட் வைல் சென்டிங் த பிஸ்னஸ் டாக்குமெண்ட். ஸோ அதில் 4 layers இருக்கும். செமெண்டிக் லேயர்ன்றது என்னென்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் லேயர். நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து எதுலேருந்து அந்த பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறோம், அது வேர்டில் இருந்தா இல்லை எக்ஸெல்ல இருந்தா, அதுதான் அந்த செமெண்டிக் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஓகே, ஸோ எந்த அப்ளிகேஷன்லேருந்து நம்ம அந்த பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறோம், தட் இஸ் செமெண்டிக் லேயர். இப்போ ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்லேஷன் லேயர்னா, அந்த நம்ம அனுப்புகிற ஆர்டினரி டாக்குமெண்ட்டை வந்து இந்த இடிஐ ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணோம் இந்த லேயரை. ஓகே,
அந்த ஈடிஐ ஃபார்மேட்டில் ஈடிஐ ஸ்ட்ரக்சருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஈடிஐ ஸ்ட்ரக்சர் தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்லேஷன் முடிச்சிடணும்னா, அந்த ஈடிஐ ஃபார்மேட் பிரகாரம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ட்ரான்ஸ்போர்ட் லேயர் வில் ஆக்சுவலி எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன் பிட்வீன் யுவர் கம்ப்யூட்டர் அண்ட் த அதர் கம்ப்யூட்டர் அண்ட் இட் வில் சென்ட் தட் ஈடிஐ டேட்டா த்ரூ திஸ் ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர்னா அந்த கேபிள்ஸ் ஆர் த சேட்டலைட் கனெக்ஷன் ஆர் த மொபைல் கனெக்ஷன் த்ரூ விச் யூ கனெக்ட் டு த அதர் கம்ப்யூட்டர் பார்ட்னர் கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஃபிசிக்கல் லேயர் மூலியமாக தான் அந்த ஆக்சுவலாக அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. யார் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, டிரான்ஸ்போர்ட் லேயர் திஸ் வில் செக் ஓகே இட் வில் செலக்ட் த ரூட் அண்ட் ஆல் அண்ட் இட் வில் சென்ட் சேஃப்லி அண்ட் செக்யூர்லி. என்ன டேட்டாவை செக்யூர் சென்ட் பண்ணோன்னா இந்த ட்ரான்ஸ்லேட் டேட்டாவை. இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உண்டான டேட்டா எங்கேருந்து கிடைக்குது, செமெண்டிக் லேயர்லேருந்து, அதாவது அப்ளிகேஷன் லேயர்லேருந்து. ஓகே ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் லேயர்ஸ் ஆஃப் ஈபிஐ. This is very important, 2 marks and 3 marks. Okay, children? The next topic that we are going to see in this chapter is components of EDA. Or EDA kulla enna enna irukum ipo nama body kulla heart lungs nariya irukla nariya or EDA kulla enna enna irukna motta 4 irukum. Standard document format and the நம்ம பிஸ்னஸ் டாக்குமெண்ட் அனுப்புகிறோம்ல அந்த டாக்குமெண்ட்டுடைய ஒரு ஃபார்மேட்டு, அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கும். அப்புறம் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் மேப்பர். டிரான்ஸ்லேட்டர் அண்ட் மேப்பர் தான் ஆக்சுவலி இது வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது வந்து ஒரு ஆர்டினரி டாக்குமெண்ட்டை வந்து ஆர்டினரி நம்ம அனுப்புகிற டாக்குமெண்ட்டை இடிஐ டாக்குமெண்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு காம்பனெண்ட். இதுதான் அது அந்த வேலையை செய்யும். அப்புறம் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேர் வேணும்ல கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்கள் கம்ப்யூட்டருக்கும் அந்த பார்ட்னர் கம்ப்யூட்டருக்கும். ஜென்ரலி நம்ம ஃபோன்லலாம் என்ன வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர்ஸ்க்கு. அந்த மாதிரி இந்த இடிஐ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சம் ஸ்பெஷல் சாஃப்ட்வேர்ஸ் அது அந்த சாஃப்ட்வேர் இருக்கணும். அப்புறம் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க். சாஃப்ட்வேர் மட்டும் இருந்தால் பார்த்தது நெட்ஒர்க் இருக்கணும்ல, நம்ம ஃபோனில் வாட்ஸ்அப் மட்டும் இருந்தால் போதுமா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தானே நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேரும் வேணும், கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கும் வேணும். அப்புறம் ஒரு டிரான்ஸ்லேட்டர், பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டினரி டாக்குமெண்ட்டாக இருக்கும், அந்த ஆர்டினரி டாக்குமெண்ட்டை இடிஐ டாக்குமெண்ட்டை மாற்றி அனுப்புறது, தருப்பி அந்த மாதிரி ரீகன்வெர்ட் பண்ணுறது. ஏன்னா அப்போ தான் அது நம்மளால் ரீட் பண்ண முடியும். இடிஐ ஃபார்மேட்டில் நம்மளால் அது ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது, அப்படி இருக்கும் அந்த ஃபார்மேட். ஓகேவா சொல்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த காம்பனன்ஸ் ஆஃப் இடிஐ: ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் மேப்பர், கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஓகே சொல்கிறேன். ரிமைனிங் திங்ஸ் வீல் சீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.